Hi friends, நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா top 5 trending technology 2020 and 2021 ல இருக்கிற trending technology. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த technology இந்த வருஷமே வந்து implement பண்ணியிருக்கோம். Due to covid னால வந்து பாத்தீங்கன்னா இந்த technologies வந்து கொஞ்சம் delay ஆயிருக்குன்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த technology வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா artificial intelligence as a service. ஸோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க IT peoples வந்து பாத்தீங்கன்னா cloud இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அண்டு பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் நிறைய சர்வீஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ரெண்டிங் டெக்னாலஜி வந்து இருக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் நெக்ஸ்ட் இயருக்குள்ள கண்டிப்பாக இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து வந்துடும். ஆஸ் வெல் அஸ் கூகுள் அண்ட் அமேசான் வந்து தே ஆர் இன் ப்ராக்ரஸ். ஓகேங்களா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ இந்த டெக்னாலஜி வச்சு என்னென்ன பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து அதிக அளவில் வந்து போயிட்டுருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெண்டிங் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா 5G. ஸோ இந்த 5G எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட 4G வந்து இருக்குது. இந்த 4G டெக்னாலஜியோட இன்டர்நெட் ஸ்பீடே வந்து நமக்கு போதுமான அளவு தான் இருக்குது. எதுக்காக வந்து 5G வந்து போகிறோன்னு வந்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு டெக்னாலஜி இருக்குது, அட்டானமஸ் டிரைவிங் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆளே இல்லாமல் வந்து டிரைவ் ஆகிறதுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் ஆகுது. ஸோ ரிலையபிள் நெட்ஒர்க் வந்து நமக்கு கிடைக்கும் எல்லா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4G வந்து ஒரே மாதிரி இருக்க போகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த ரிலையபிள் நெட்ஒர்க் வர்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 5G டெக்னாலஜி வந்து நமக்கு தேவைப்படுது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 5G வந்து இம்ப்ளிமெண்டேஷனே வந்து போகிறோம். ஸோ இந்த ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பிளாட்ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணலாம்னு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அண்ட் அஸ் வெல் அஸ் 5G. இந்த ரெண்டு டெக்னாலஜி தான் வந்து என்னோட ஸ்கோப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 4G 3G வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் டிரைவிங். ஸோ இந்த அட்டானமஸ் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து நம்ம போகிறோம்னா, ஸோ எஃபிஷியன்ட் வே ஆஃப் டிரைவிங். ஸோ நமக்கு முன்னாடி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து வண்டி வந்து போயிட்டுருக்குது. ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடிக்கிற மாதிரி போகாமல் ஆக்சிடென்ட் ஆகிருமா இல்லையான்னு ஃபஸ்ட்டே வந்து நமக்கு வந்து கணிச்சு வந்து சொல்கிறக்காக இந்த அட்டானமஸ் டிரைவிங் சிஸ்டமே வந்து போகிறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன வந்து ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5G டெக்னாலஜி வந்து ஆல்ரெடி வந்து 5G டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன் போயிட்டுருக்கிறதுனால இந்த நம்ம அட்டானமஸ் டிரைவிங் வந்து ஈஸியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்து போயிடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது ரிலையபிள் நெட்ஒர்க் வந்து வேணும். அதை வந்து 5G வந்து 4G வச்சுட்டு நம்ம இன்டீரியர் ஏரியாவில் போய் நம்ம இது வந்து பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அதனால 5G வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த அட்டானமஸ் டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா எலன் மாஸ்க் அண்ட் டெஸ்லா, ஸோ இந்த ரெண்டு பெரிய நிறுவனம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இயர் எண்டுலேருந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்க்கு வந்து போவாங்க. ஸோ இதில் இதில் நெக்ஸ்ட்டு ட்ரெண்டிங் டெக்னாலஜி வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா 4th one, ஹெல்த் கேர் அண்டு ப்ரிடிக்டிவ் ஆட்டோமேட்டிக் ப்ரிடிக்ஷன். ஸோ நமக்கு இனிஷியல்லையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் எல்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்க கையில். ஸோ ரிஸ்ட் வாட்சஸ் மாதிரியே இருக்குது. அந்த பேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வந்து ப்ரெஷர் இருக்குது எல்லாமே வந்து அந்த பேண்ட்லேயே வந்து சொல்லிடுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ப்ரிடிக்டிவ் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து என்ன மெடிசன் வந்து எடுத்துக்கலாம், ஸோ என்ன மாதிரி வந்து நம்ம ஹெல்த்தை வந்து கான்சியஸாக வந்து வச்சுருக்கலாம், நம்ம இன்னும் எவ்வளோ வந்து ப்ரோட்டீன்ஸ் நம்ம கலோரிஸ் வந்து இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்காக வந்து இது வந்து நெக்ஸ்ட் ஒரு ட்ரெண்டிங் டெக்னாலஜி. அண்ட் ஆல்சோ இப்போ கொரோனா இருக்கிறனால வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் அண்ட் வேக்சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து உங்களுக்கு க்ரோ ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபைனல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன். ஸோ கம்ப்யூட்டர் விஷன் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு இமேஜ் கொடுத்தோம்னா அந்த இமேஜில் வந்து என்ன இருக்குன்னு வந்து ஃபைன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த அந்த இமேஜை வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தெஃப்ட் ஆகுது, அந்த தெஃப்டான பர்சனோட இமேஜ் வந்து இருக்குன்னா அந்த இமேஜை வச்சுட்டு அவர் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிக்கோ ஆல் ஓவர் த கண்ட்ரி எங்கெங்கெல்லாம் வந்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் வந்து எடுத்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து கொடுக்க வந்து இந்த கம்ப்யூட்டர் விஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ கூட ரீசெண்டாக வந்து சென்னை சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் லேம்ப் கேமராவெல்லாம் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறோம் நம்ம கம்ப்யூட்டர் விஷன் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இந்த 5 ட்ரெண்டிங் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ண பாருங்கள். ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பைத்தான் டெவலப்பர், டாட்நெட் டெவலப்பர், அதுக்கப்புறம் பைத்தான் டெவலப்பர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெவாப்ஸ். ஸோ டெவாப்ஸ் வந்து இப்போ மூவ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த டெக்னாலஜிக்கு வந்து மைக்ரேட் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியை வந்து சர்வே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நிறைய ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வந்து முடிச்சுட்டு வந்து வருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எகெயின் வந்து பழைய லாங்குவேஜை போய் படிக்கிறதுக்கு போவாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய அப்டேட் ஆகிடுச்சு. அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு போய் அப்டேட் ஆனதெல்லாம் வந்து படிக்க வேணாம். ஸோ என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் படிக்கிறக்கு
பாருங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஏதாவது கைட் பண்ண முடிஞ்சதுன்னா ஃப்ரீ டைமில் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.